சோ அடுத்த क्वेश्चन வந்து எக்ஸாம்பிள் 4.23 ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தட் டான் இன்வர்ஸ் மைனஸ் ரூட் 3. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம் y அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ட்ரிகனோமெட்ரிக்கு இன்வர்ஸ் ரேஷியோவில் இதை அந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒய்யை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கலாம். தேர்ஃபோர் சைன் ஒய் ஈக்குவல் டு விச் ஒன் இந்த இடத்துல ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த ஒய் இங்கே வந்துடும், இந்த ஆஃப் வந்து அந்த சைடு கொண்டு வரும். ஸோ சைன் ஒய் ஈக்குவல் டு ஆஃப் அப்படிங்கிறது வந்து எந்த எதனோட வேல்யூ சைன் 30 டிகிரி, பட்டு நம்ம வந்து ரேடியன் மெஷரில் எழுதணும், டிகிரி மெஷர் எழுதக்கூடாது. ரேடியன் மெஷர் எழுதுறப்போ 30 அப்படின்னா எங்கே எழுதலாம், 5/6. ஏன்னா 186 கேன்சல் பண்ணுறப்போ யூஆர் கெட்டிங் 180/6 இட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இது ரேடியன் மெஷராக மாற்றிட்டு இது இது கேன்சல் பண்ணி ஒய் ஈக்குவல் டு 5/6 இஸ் த பிரின்சிபல் வேல்யூ, பிபி அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிருக்கிற பிரின்சிபல் வேல்யூ. நம்ம கம்மிட்ட செகண்ட் ஒன், இந்த இடத்துல இங்கே டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், சம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஒய்யை இந்த சைடு பண்ணுவோம், ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் டேன் ஆஃப் டேன் ஒய், டேன் ஒய் ஈக்குவல் டு இந்த ரூட் 3 எங்கே வந்துடுவோம், அந்த சைடு வந்துடும் மைனஸ் ரூட் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் டேன் 9 டேன் 60 வந்து ரூட் 3 இல்லையா, டேன் 60 ரூட் 3. இதை ரேடியன் மெஷராக மாற்றுறப்ப என்ன எழுதிக்கலாம், 5/3, 180/3 வந்து 60 டிகிரி. ஸோ தட் யூஆர் ரைட்டிங் இதை எழுதிட்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடுங்க, டேன் ஆஃப் மைனஸ் 5/3 இந்த இடத்துல டேன் பை மைனஸ் கண்டிப்பாக வெளியெடுக்கிற மைனஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த டேன் டேன் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 5/3 இஸ் த பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இன்னும் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு, தட் வி டூ. ஸோ இது அடுத்த ரெண்டு க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 4.24. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லெஃப்ட் சைன் இன்வர்ஸ் 5/13 இதை வந்து சம் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ போன சம்ல போட்ட மாதிரி ஒய்யை இந்த பக்கம் கொண்டு வந்த மாதிரி தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 5/13. நமக்கு தேவை இந்த இடத்துல காஸ் வேணும் இல்லையா, ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா. யூ நோ த ஃபார்முலா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் தீட்டா வரப்போ ரூட் போட்டு அந்த சைடு பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - 5/13 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 1 - 25/116 க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும், ரூட் ஆஃப் 144 சாரி பட்டு மைனஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல 169. ஸோ 12/13 இதுதான் வந்து காஸ் தீட்டாவினுடைய வேல்யூ. ஐ திங்க் த சம் இஸ் ஓவர். இங்கே காஸ் தீட்டா சப்மிட் பண்ணிட்டோம்னா இதோட சம் முடிஞ்சது. ஏன்னா இது நம்ம என்னென்னு வச்சுட்டோம், டோட்டலாக தீட்டா அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ திஸ் பார்ட் இஸ் ஓவர். நவ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். இதுலேயே அதே மாதிரி தான், காஸ் இன்வர்ஸ் 18/17 சம் தீட்டான்னு வச்சுட்டு தீட்டாவை இந்த சைடு பண்ணுவோம். ஸோ வாட் யூ கெட், காஸ் தீட்டா ஈக்குவல் டு 18/17. நமக்கு தேவையானது டேன் ஓகே. ஸோ இந்த இடத்துல டேன் டேன் தீட்டா ஈக்குவல் டேன் வேண்டாம், ஃபஸ்ட்டு சைன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா டேன் தீட்டா அதில் நமக்கு. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஈக்குவல் டு 1 - 18/17 8. ஏன்னா 18/17 வராது. ஸோ 8/17 ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து 1 - 64/
289 இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணினா இந்த இடத்துல 289 மைனஸ் இங்கே 64 இல்லையா, இந்த இடத்துல 225. ஸோ 225 பை 289 15/17. எது சைன் தீட்டா கண்டுபிடிச்சோம், ஏற்கனவே காஸ் தீட்டா தெரியும். ஸோ வாட் இஸ் டான் தீட்டா? ஸோ டான் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ சைன் தீட்டா எவ்வளவு? 15/17. காஸ் தீட்டா நான் அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதிடுறேன், நான் சொல்கிறது அப்படியே டைரெக்டாக கேட்டேன். 17/18 இங்கே கீழே வரும், அதை மறுபடியும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ இது இது கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 15/8 ஆகும். ஸோ திஸ் பார்ட் இஸ் ஓவர். ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து இது. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ரெண்டு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.